தமிழகரம் இடையே வானொலி சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது 2024 எனது பேர் ஆயிஷா ஜெயின. நான் வட்டம் அல்லவி மகா வித்யாலயத்துல தரம் பத்துல படிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த தமிழகர இணைய வானொலி போட்டியில பங்கு பெற்றதுக்கு எனக்கு ஒத்தாசை இருந்த டீச்சர் ஹாஜனா டீச்சருக்கு நான் முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். அடுத்ததா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்த தரம் பத்துல படிப்பிக்கிற தமிழ் பாட ஆசிரியர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அடுத்தது என்ன ஊக்குவிச்ச ஆசிரியர்கள் ஆசிரியர்களை வந்து நான் பிரதி அதிபர் அவங்களை தெரிவிச்சுக்கொள்வேன். அடுத்து வந்து எனக்கு நல்ல வாழ்த்து என்னை செஞ்சு வழிபடுத்தின ஆசிரியர் பிரின்சிபல் அவங்கள வந்து நான் முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த போட்டியில வந்து மாணவர்களோட கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுக்கு வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாடசாலைக்கும் இந்த வகையில நான் பெருமையை சேர்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த போட்டி வந்து 29 நடைபெறதுக்கு அந்த போட்டியிலையும் வந்து அனைத்து மாணவர்களோடையும் போட்டியிட்டு அதுல வெற்றி பெற்றதுக்கு நீங்க அனைவரும் என்ன உங்களோட பிரார்த்தனைகள்ல சேர்த்துக் கொள்ளுங்க. மேலும் தமிழ் மொழித்தல போட்டியில பங்கு பெற்றிருக்கேன். அதே மாதிரி ஆங்கில தின போட்டியிலையும் பங்கு பெற்றி நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கேன். அது போல ஸ்கூலுக்கும் நான் வந்து நிறைய பெருமைகளை சேர்த்திருக்கேன். இந்த வகையில மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அடுத்து வந்து எல்லா இதுலயும் எனக்கு ஒத்தாசையா இருந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள். நான் காத்தாங்குடி அல்லமின் மகா வித்யாலயத்தின் அதிபர் மிஸ்ஸஸ் ஐயன் அப்துல் சலாம் அவர்கள் அழைக்கின்றேன். எமது பாடசாலையில் இருந்து தமிழகரம் இணைய வானொலி மூலம் நடத்திய பேச்சு போட்டியில் ஃபிர்தௌஸ் நலீம் ஆயிஷா ஜெய்னப் தரம் 10 மாணவி வலய மட்டத்தில் 9 பாடசாலைகளோடு பங்குபற்றி 5 மாணவர்களில் ஒருவராக முதலாவது சுற்றிலே அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று 2 சுற்றிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 வலயங்கள் இருந்து போட்டியிட்ட 25 மாணவர்களில் எமது பாடசாலை மாணவி 5 மாணவர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய இறுதி போட்டி எதிர்வரும் 29 திகதி நடைபெற உள்ளது. ஃபிர்தௌஸ் நலீம் ஆயிஷா ஜெய்னப் மாணவி எமது பாடசாலையில் கற்றல் நடவடிக்கைகளோடு ஏனைய செயற்பாடுகளிலும் புறக்கிருத்திய செயற்பாடுகளிலும் தனது திறமைகளை வருடா வருடம் எடுத்து காட்டி வருகின்றார். எனவே இந்த இடத்திலே அவருடைய கற்றல் செயற்பாடுகள் மிகவும் திறமையாக அமைந்திருப்பதோடு ஏனைய இணைப்பாட விதானம் புறக்கிருத்திய செயற்பாடுகளிலும் அவர் பல்வேறு போட்டிகளில் பங்குபற்றி எமது பாடசாலையை முதன்மை நிலைக்கு கொண்டு வந்த மாணவிகளில் இவரும் ஒருவராக காணப்படுகின்றார். எனவே எதிர்வரும் இறுதி போட்டியிலே எமது பாடசாலை மாணவி பங்குபற்றி அதிலே முன்னணியில் திகழ்வதற்கு முதலாம் இடம் பெறுவதற்கு பேச்சு போட்டியில் எமது பாடசாலை சார்பாக ஆயிஷா ஜெய்னப் மாணவியை வாழ்த்துவதோடு எமது பாடசாலை ஆசிரியர் குழாம் பாடசாலை சமூகம் மாணவிகள் அனைவரும் அவர்களுக்கு முதன் முதலாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எனவே ஆயிஷா ஜெய்னப் அவர்கள் இறுதி சுற்றிலே போட்டியிட்டு தனது திறமையை வெளிப்படுத்தி எமது பாடசாலைக்கு நல்ல பெயரை பெற்றுத் தருவார் என்பதிலே நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம். அதே போன்று 2022 நடைபெற்ற தமிழகரம் இணைய வானொலி நடத்திய பேச்சு போட்டியில் எமது பாடசாலை மாணவி எம்.ஆர். பாத்திமா ருக்கையா இறுதிச் சுற்றில் போட்டியிட்டு 3 இடம் பெற்று வெற்றி பெற்று ₹20,000 பணப்பரிசும் வெற்றி கிண்ணம் சான்றிதழ்கள் என்பன பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நாம் உவகை அடைகின்றோம். எனவே
ஃபிர்தௌஸ் நலீம், ஆயிஷா ஜைனப் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பாடசாலை சார்பாக பிரார்த்தனை புரிகின்றோம். நன்றி. தமிழகம் இணைய வானொலி நடாத்திய தமிழ் முழக்கம் பேச்சு போட்டியிலே எமது பாடசாலை இரண்டாம் முறையாகவும் பங்குபற்றி முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பதில் நாங்கள் எமது பாடசாலை ரீதியாக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வகையில் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட எமது பாடசாலை மாணவி ஃபிர்தௌஸ் நலீம் ஃபாத்திமா ஆயிஷா ஜைனப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வருடம் நடைபெற்ற போட்டியில் பங்கு பற்றி வெற்றியீட்டியது போன்றும் இவ்வருடம் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆயிஷா ஜைனப் அவர்கள் முதற் பரிசு வெற்றி வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நாங்கள் பாடசாலை ரீதியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் சகோதரர் உதுமானபை ஃபிர்தௌஸ் நலீம் என்பவருடைய மூத்த சகோதரராக இருக்கிறேன். தற்போது அவர் அந்த நிகழ்வை கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டோ இறைவன் அவருக்கு கிடைக்க செய்யவில்லை. அண்மையிலே ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக அவர் உலகை விட்டு பிரிந்து விட்டார். இருப்பினும் அவர் இந்த தன்னுடைய மகளினுடைய இறுதிச் சுற்றிலே அந்த இறுதிச் சுற்று நிகழ்வை பார்ப்பதற்காக மிகவும் ஆசையோடு இருந்தார். இருப்பினும் அவ்வாறான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர் சார்பாக நான் இந்த இடத்திலே என்னுடைய தம்பியினுடைய மகளான ஆயிஷா ஜைனப் அவர்களை மிகவும் வாழ்த்தி இந்த இறுதிச் சுற்றுக்காக நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறோம். இவருடைய அந்த சகலத்திறமைகளையும் வளர்ப்பதற்காக பாடுபட்ட இந்த பாடசாலையினுடைய அதிபருக்கும் அதே போல ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூறுவதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இவையை இந்த ஜைனபை மிகவும் சிறப்பாக வழிப்படுத்திய அவருடைய தந்தை ஃபிர்தௌஸ் மர்ஹூம் ஃபிர்தௌஸ் நலீம் அவர்களுக்கும் அதே போல ஜைனபினுடைய தாய் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். இவை எதிர்வருகின்ற இந்த இறுதிச் சுற்றிலே சிறப்பான பொறுப்பு வெற்றி இந்த பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் அதே போல குடும்பத்தினர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த ஒரு பொறுப்பேற்றை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி. வசனம். தமிழகரம் இணைய வானொலி சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது 2024